சோ फ்ரெண்ட்ஸ் நாங்க இப்போ நான் கிளம்பிட்டு இருக்கோம் வந்து நாங்க இப்போ லூலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் சோ பாப்போம் நோ போட்டோ ஓகே 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 மீனல்ல எவ்வளவு சூப்பராட் செப்பரேட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க बीच अगे मीन कड़क இந்த இடத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து லம்போகினி கார் பார்த்தேன் சோ பாருங்க இதுதான் அசேபா பீச் ஹலோ फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா தான் இருக்கணும் அதுதான் என்னோட ஆசையும் கூட சோ இன்னைக்கு நம்ம என்ன vlog பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒமான்ல நாங்க ஃபிஷிங் பண்ண போறோம் ஆஹா சோ எப்படி இருக்கு என்னெல்லாம் பண்றோம் மீன் மாட்டதா இல்லையா அப்படிங்கறத ஃபுல்லா பார்க்கலாம் சோ फ्रेंड्स நாங்க இப்போ நான் கிளம்பிட்டு இருக்கோம் சோ மீன் மாட்டதா இல்லையா என்னன்னு அரை இல்ல தெரியல சோ எல்லாரும் கேரளா फ्रेंड्स தான் அதனால தான் மலையாளமும் தமிழும் கொஞ்சம் மிக்ஸிங்ல வரும் கண்டுக்கிறீங்க இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு ஒமான்ல உள்ள பீச் எல்லாம் எப்படி இருக்கும் என்ன அது அதலாம் பார்க்கலாம் பொதுவா வந்துட்டு ஒமான்ல வேவ்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியா வரும்னு சொல்வாங்க சோ இன்னைக்கு போய் பார்க்கலாம் சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க சோ फ्रेंड्स நாங்க பீச் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் சோ இட் will be very fun ஐ ஹோப் சோ சோ பார்க்கலாம் மீன் மாட்டதா இல்ல என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஊர்ல பொதுவா நான் இதுவரைக்கும் மீன் பிடிச்சிருக்கேன் இதுவரைக்கும் எது மீனுமே மாட்டிட்ட இல்ல சோ இங்க கிடைக்குதா இல்லையா என்னங்கறத ஃபுல்லா பார்க்கலாம் சடா அடுத்து ஒரு ரவுண்ட் அவுட் வரும் அதல இருந்து எவட நேரா போடா அடுத்த ரவுண்ட் வந்து ரைட் போடா இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவுட்ல நேரா போடா சஜர் சேபிர மட்ட லுலுவே காணோம் லுலுவே கரெக்ட்டா ரைட் அடிக்கும் ஓகே சோ फ्रेंड्स நாங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கோனா இந்த ஃபுட் வாங்க தான் போயிட்டு இருக்கோம் ஏனா வந்துட்டு சும்மா மீனை போட்ட உடனே சுண்டே போட்ட உடனே கிடைக்கிறது கிடையாது கண்டிப்பா சுண்டி வாங்கணும் சுண்டி தமிழ்ல சுண்டி தான் சொல்லுவாங்க தமிழ்ல ஏனா எல்லாரும் கேரளா ஃபிரண்ட்ஸ் தான் ஆனா தமிழ் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே தெரியும் சோ நாங்க இப்போ வந்துட்டு ஃபுட் வாங்க தான் போயிட்டு இருக்கோம் எங்க போறோனா இந்த ஒமான்ல பெரிய மாலானா பெரிய மால் கிடையாது ஒரு ஹைப்பர் மார்க்கெட் கரெக்ட்டா ப்ரோ ஒரு மார்க்கெட்னு சொன்னா நம்ம கண்டிப்பா வந்துட்டு லூலோ தான் சொல்லலாம் லூலோ நெஸ்டோ அதோ தான் சொல்லுவோம் சோ வந்து நாங்க இப்போ லூலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் சோ பாப்போம் ஸ்ட்ரைட் தான சிட்டா ஆ ஸ்ட்ரைட் போயிட்டு அவட பார்க்கிங்ல கேறணும் சோ நாங்க இப்போ ரவுண்ட் அவுட்ல இருந்து ஸ்ட்ரைட்ல போறோம் இவர வந்து இங்க வந்துட்டு பார்க்கிங் வந்துட்டு ரைட்ல பார்க் செய்யணும் சோ फ्रेंड्स நாங்க இங்க லூலுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க உள்ள ஃபுட் என்னெல்லாம் வாங்க போறோம் அப்படிங்கறத ஃபுல்லா பாருங்க நோ போட்டோ ஓகே 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 அந்த கார்னர்ல ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு அங்க போய் தான் மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான இறைய வாங்க போறோம் அந்த இறை வேற எதுவுமே கிடையாது அந்த ரால் மீன் ரால் தான் அதோட இறை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு இறால் மீனை யூஸ் பண்றாங்க அப்படினு பார்க்கலாம் சோ फ्रेंड्स இங்க பாருங்க மீன் எல்லாம் எவ்வளவு சூப்பரா செப்பரேட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க சூர மீன் நம்ம ஊர்ல சூர மீன் பார்க்கிறது எவ்வளவு பெருசா இருக்கு ஓகே வா ஓகே ஒரு ரியாலுக்கு இறால் fish வாங்கிறோம் நம்ம ஒரு காசுக்கு 190 ரூபாய் வரும் இறால் தான் வாங்கிறோம் இதுதான் நல்ல இறையா இருக்கும் இங்க உள்ள மீன் முளைக்கலாம் சோ பாப்போம் கிடைக்குதா இல்லையா என்னன்னு பார்க்கலாம் சோ வாங்கியாச்சு வாங்க போவோம் very
Always be happy. So friends, நாங்க வந்துட்டு ஃபுட் எல்லாம் வாங்கியாச்சு. So பீச்ச நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. நம்ம கேரளா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஃபிஷிங் எல்லாமே நல்லாவே தெரியும். எனக்கு தெரியல, பாப்போம் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்க. அதாவது எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு வராது, ஆனாலும் சொல்றேன் வீல் ட்ரை. இதுதான் நாங்கள் வந்துட்டு ட்ரை தான் பண்ண போறோம், கிடைக்குதா இல்லையான்னு நீங்க வந்துட்டு தம்ப்னெயிலோ இல்லைன்னா ட்ரையர்ல எல்லாம் கண்டிப்பா நாங்கள் போட்டிருப்போம். ஃப்ரெண்டோட சாரி இந்த வீடியோட இன்ட்ரோல கண்டிப்பா கொடுத்துருப்போம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்ப பீச்சு கிட்ட வந்திருக்கோம். நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த ஏரியால எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு இங்க வந்துட்டு தண்ணி இல்லாத கண்ட்ரி, அங்கேயே எவ்வளவு இந்த செடி கொடிகளுக்கு மரம் அதுக்கெல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. எல்லாமே சூப்பரா வளர்த்திருக்காங்க பாருங்க. இந்த பீச்சு பக்கத்துல எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு நீங்க பார்த்தாலே தெரியும். நாங்க இப்போ ரொம்ப கிட்ட நெருக்கிட்டோம். சோ ப்ரோ, எத்தனை கிலோமீட்டர் வருது? 3-4 கிலோமீட்டர். எஸ் என்ன, ஒரு இதுல இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் வரும். அங்கதான் நாங்க வந்து ஃபிஷிங் பண்ண போறோம். இப்போ நம்ம வந்துட்டு மற்ற கடல் எடுத்துட்டு அப்போ டைட் மீடியம் டைடാണ്. அப்போ இப்போ ஈவினிங் ஆகும்போது எത്ര டைட் എന്നുള്ളത് അറിയില്ല. നമ്മൾ ടൈഡ് ഒന്നും ചെക്ക് ചെയ്തിട്ടില്ല. ടൈഡ് അനുസരിച്ചാണ് ആക്ടിവിറ്റീസ് അടിക്കുക. ഫിഷിന്റെ ആക്ടിവിറ്റീസ് എല്ലാം ഇരിക്കുന്നത് ടൈഡിന് നോക്കിയിട്ടാണ്. അപ്പൊ ഈവനിങ്ങിൽ ഓൾറെഡി ആക്ടിവിറ്റീസ് ഉണ്ടാവേണ്ടതാണ്, പക്ഷെ ഇപ്പൊ ഈ ആക്ടിവിറ്റീസ് ഒന്നും ഇല്ല. അപ്പൊ എന്താവുന്ന അറിയില്ല, നമ്മൾ ട്രൈ ചെയ്യാൻ വേണ്ടി പോവാണ്. അപ്പൊ എന്താവുന്ന അറിയില്ല, അപ്പൊ അവിടെ പോയിട്ട് നമുക്ക് നോക്കാം. ബീച്ച് എല്ലാം ഫുള്ള് ബിസി ആയിരിക്കും. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பிஸியா இருக்கு பீச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க, ஃபேமிலியோட வந்திருக்காங்க. பொதுவாக ஃப்ரைடே வந்தாலே எல்லாருமே ஃபேமிலியா பீச்சு பக்கம் வருவாங்க. ஃபிஷிங் பண்றதா இருக்கட்டும் சரி, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும் சரி, எல்லாருமே இந்த பக்கம் வருவாங்க. சொல்லப்போனா கொரோனாக்கு அப்புறம் கூட்டம் கம்மி அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு இதுவே ரொம்பவே பிஸியா இருக்கிற மாதிரி தெரியுது. ബിൽഡിങ്ങിന്റെ അവിടെ നിന്ന് ലെഫ്റ്റ് നമുക്ക് തിരിയാൻ കഴിയും. ഈ ബിൽഡിങ്ങിന്റെ ഫ്രണ്ടിൽ നിന്ന് ലെഫ്റ്റ് ആണ് അവിടെ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெருங்கிட்டோம். ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் ஊரில் வந்துட்டு குளத்துல எல்லாம் மீன் பிடிச்சிருக்கேன், கடல்ல கூட மீன் பிடிச்சிருக்கேன். எல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. மீனே கிடைச்சது கிடையாது. இங்கே கிடைக்குதா இல்லையா என்னங்கிறத பார்க்கலாம். எல்லாம் மோஸ்ட்லி போலீஸா தான் இருப்பாங்க, அவங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. சோ இங்க ஏதாச்சும் மிஸ்பிஹேவியர் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க வருவாங்க, ஃபைன் பல்கா போடுவாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்போ வந்துட்டு ஸ்பாட் கிட்ட வந்தாச்சு. இந்த சீபு, யா இதுதான் வந்துட்டு மஸ்கட்ல சீபுன்னு சொல்லுவாங்க. சீபு கிட்ட தான் வந்துட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எப்படின்னு. சீபுல பொதுவாக வந்துட்டு நிறைய பேர் மீன் பிடிக்க வருவாங்க, பாகிஸ்தானி, பெங்காலிஸ், இந்தியன்ஸ். சோ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம வந்துட்டு கடலுக்கு வந்திருக்கோம். ஸோ பார்க்கவே ரொம்பவே அமேசிங்காக இருக்குது. கடைசியாக நம்ம ஊரில் பார்க்கும்போது கடலை பார்த்தது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே அலையே கிடையாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எத்தனை பேர் ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நாங்களும் இவங்க கூட சேர்ந்து தான் ஃபிஷிங் பண்ண போறோம். Thank you.
பாருங்க ஃபிஷிங் பண்றதுக்கு எல்லாமே ரெடி செஞ்சுட்டு இருக்கோம். பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இதுவரை நான் இதுவரை பண்ணிட்டே இல்லை ஊர்ல எதுவுமே. ஸோ இங்கே எந்த மாதிரி இது இங்கே பாருங்க, இங்கே லாக் போடுறது கூட இதுக்கு ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கு, ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. சத்தியமாக இதை பற்றி எனக்கு ஐடியாவே கிடையாது. இதை பற்றி ஃபுல்லாக நான் தெரிஞ்சதுமே இதை பற்றி ஒரு விளாக் நான் கண்டிப்பாக போடுறேன், பார்க்கலாம். രണ്ടെണ്ണം ഉണ്ട്, കുഴപ്പമുണ്ട്, ഒരെണ്ണം രണ്ടെണ്ണം ഉണ്ട്. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சூண்டையில் எல்லாமே ஃபுட்டு போட்டுட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸு, வந்து 15 minutes ஆகுது, யாருக்குமே ஃபிஷ் கிடைக்கல. ஸோ பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஆனால் எதுவுமே நான் இது வரைக்கும் பார்க்கல, யாருக்குமே மீன் கிடச்சி. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே கான்ஃபிடென்ஸாக இருக்கும், ஏன்னா நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த 4 பேரில் 3 பேருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மீன் பிடிக்கிறதுல, என்ன தவிர அதான் சொன்னேன் 3 பேர்னு. ஸோ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இங்கே நண்டு இல்லாமல் இருக்கு. இங்கே பாருங்க, நண்டு வருமா என்னன்னு இதுவரை நான் பார்த்துட்டு இல்லை. ஸோ பாருங்க, இவங்க பக்கத்தில் போய் காட்டுறேன். நாங்கள் பக்கத்தில் வந்ததுமே எல்லாமே உள்ள ஓடிடுச்சு. அலை எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக கன்னியாகுமரி வந்தவங்க குளச்சல் பீச் வந்தீங்கன்னா அலை எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே பார்ப்பீங்க. இங்கே அலை எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்பவே ஈஸியாகவே மீன் பிடிக்கலாம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? கேர்ஃபுல்லா சொல்ல போனா, கீழே நம்ம மட்டும் வந்திருக்கோம், எல்லாருமே பயந்து மேலே இருக்காங்க பாருங்க. என்னன்னு தெரியல, அதான் பெருசா வரும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. நண்டு கவர் பண்ணிருந்துச்சு, நண்டு எல்லாமே. இப்ப நாங்க கிட்ட வந்ததுமே எல்லாம் உள்ள போயிடுச்சு. இங்க ஒரு 30 minutes ஸ்பெண்ட் பண்ணிருப்போம், மீன் எதுவுமே கிடைக்கல. நம்ம ஊரை மாதிரிதான் ரொம்பவே விளையாட்டு காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அல்சிப்பு இந்த பீச்சுக்கு தான் நாங்கள் ஆக்சுவலாக வந்தோம். இங்கே எந்த மீனுமே எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நாங்கள் இப்போ அசைபா அப்படிங்கிற ஒரு ஏரியாக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு 7-8 kilometers இருக்கும். ஸோ அங்கேயாச்சும் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு பிளானோடு தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு 10 மீனாவது பீச்சுக்கு தான் போகும். பாருங்க, நான் இங்க வந்ததுல இருந்து ஒரே ஒரு மீன் மட்டும்தான் கிடைச்சிருக்கத பாத்துருக்கேன். சிறுது, அதுவும் ரொம்பவே சின்னதான். ஸோ எனிவே, நாங்க இங்க இனி பிடிக்க போறது கிடையாது. நாங்க இப்போ மூவ் டு அனதர் பிளேஸ். இதுல இருந்து ஒரு 7 kilometers தொலைவில் இன்னொரு பீச் இருக்கு. அங்க நிறையவே மீன் கிடைக்குன்னு சொல்றாங்க. இடத்துலதான் நான் ஃபர்ஸ்ட் விட்டு லம்பகினி கார் பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்க ஒமான்ல லம்பகினி கார் பார்த்ததே இல்லை. நல்ல வெள்ளம் குறவுண்டு, இப்போ வெயில் இறக்கம் இப்போ அதுகொண்டு கிட்டோன்னு அறியில்ல. ஞாபகம் போய் நோக்கிட்டே, குறை திவசாய ஞாபகம் போயிட்டு.
ஸோ நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே ஜீப் பீச்சில் எதுவுமே கிடைக்காதனால இப்போ வந்துட்டு நாங்கள் அசைபாக்கி போயிட்டுருக்கோம். ஆனால் அங்கேயும் இப்போ வந்துட்டு அலையெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தெரியல என்ன கண்டிஷன்னு. இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா ராத்திரி 9:30 வரை ட்ரை பண்ணலான்ட்ருக்கோம். நாங்கள் அல்சி பீச்சிலேயே ஒரு 1 hour கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இங்கே என்ன இருட்டே வருது. அலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா மீன் ஈஸியாக கிடைக்குன்னு சொல்கிறாங்க. போயிட்டே இருக்கோம், பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஒரு ப்ரோ எத்தனை, ஒரு 10 minutes எடுத்துருவோம்ல, ஒரு 10 minutes நாங்கள் அங்கே ரீச் ஆயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு இப்போ கிட்ட வந்துட்டோம். பாருங்க, இங்கேயும் நிறைய கார் இருக்கு. எப்படி மீன் பிடிக்க போறோம்னு தெரியல, ரொம்ப ஃபன்னா இருக்க போகுது. இங்கேயும் எல்லாரும் ஃபேமிலியா வீக்கெண்டை என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பீச்சுக்கு வந்திருக்கோம். எங்கேயாவது மீன் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக சொல்லுவாங்க இந்த பீச்சில் வந்துட்டு தண்ணி இது வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாருங்க, இப்போ தண்ணி ரொம்பவே உள் வாங்கியிருக்கு. இங்கே பாருங்க, டிரைவிங் எல்லாம் பண்ணுறாங்க அந்த கரையோரமா. பார்க்கலாம், இருட்டே வருது, பார்க்கலாம். பார்க்கவே ரொம்பவே அமேசிங்காக இருக்கு. கண்டிப்பாக எங்களுக்கு மீன் கிடைக்கும் நம்புறோம். ஸோ பாருங்க, இதுதான் அசேபா பீச். வந்துட்டே இருங்க, பார்க்கலாம் எப்படி பீச். எல்லாமே இதுதான் அசேபா பீச். இங்கே வந்துட்டு ஒமான்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அசேபா பீச் எங்கே இருக்கு அப்படின்னு. நான் இன்னைக்கு தான் அசேபாக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன். இன்னைக்கு தான் அசேபால ஃபிஷிங் பண்ணலான்னு வந்துருக்கேன். ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒரு ப்ராசஸ்ஸாக. இதை வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாச்சுன்னா அங்கே வந்துட்டு அவங்க லாக் பண்ணுவாங்க. இது ஒரு ப்ராசஸ், எனக்கு என்னென்னு தெரியல. நான் சும்மா ஹெல்ப் மட்டும்தான் பண்ணுவேன். முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் கே இங்கே இருக்காங்க அனிஷ் பாய். தெரிய மாதிரி இருக்கு, அதை பார்த்துட்டு தான் போகணும். ரொம்ப டேஞ்சரா இருக்கு. அவ்வளோத்தா அவ்வளோத்தா அவ்வளோத்தா. எல்லாமே மொத்தம் ஒரு 2 சூண்டையில லோட் பண்ணி வச்சிருக்காங்க. கிடைக்குதா? கிடைக்குமா? ஸோ லெட்ஸ் ட்ரை. எறிஞ்ச எறிஞ்ச.
நண்பா மொபைல் வாட்டர் ப்ரூஃப் இல்ல. இதா சிக்கன் வாங்கி இவட பொரிக்க. நம்ம அழகா அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து அந்த சிக்கன் எடுத்துட்டு இந்த பீச்சிலையும் சேம் கண்டிஷன் தான். தூண்டில் போட்டோம், போட்டுட்ருக்கோம், போட்டுகிட்டே தான் இருப்போம். ஆனால் இதுவரை எதுவுமே கிடைக்கல. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு நிறையவே கூட நிறைய மீனை காட்டணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ என்ன ஆயிட்டுனா, டைம் வராதால அலை எல்லாமே மேலே வந்துடுச்சு. ஸோ மீன் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். இருந்தாலும் விட மாட்டோம். வி வில் ட்ரை அவர் பெஸ்ட். இங்கே பாருங்க, இந்த அசைபாலே ஒரு ஃபேமஸான ஏரியா அப்படின்னா ஒரு 5-star ஹோட்டல் இங்கே இருக்கு. அது ரொம்பவே இங்கேருந்து பக்கம்தான், நடந்தே போயிடலாம். ஸோ ஒரு நாள் அந்த 5-star ஹோட்டல் போய் நான் கண்டிப்பாக விளாக் போடுறேன். அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படிலாம் பேச முடியுது? கண்டிப்பாக போடுவேன். ஸோ இப்போ வந்துட்டு அத்தனைக்கும் வேணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த பீச்சில் எப்படி ஏமாந்தோமோ அதே மாதிரி தான் இங்கே ஏமாற போகிறோம்னு நினைக்கிறோம். இன்னும் மணி 9 ஆயிடுச்சு, இருந்தாலும் விட மாட்டோம். பாருங்க எங்க மாஸ்டர் எவ்வளவு தீயா வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு. இப்போ வந்துட்டு ரொம்பவே காத்து அதிகமாயிடுச்சு, இப்போ ரொம்பவே இருட்டுடுச்சு. ஸோ இப்போதான் மீன் கடிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஸோ இனிதான் மீன் கிடைக்கும் நம்புறோம். ஸோ பார்க்கலாம் கிடைக்குதா இல்லையான்னு. கேஸ் நாங்கெல்லாம் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம், நாங்கெல்லாம் கிவ் அப் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. ஆனால் ஒரே ஒரு பிளானோட தான் வந்திருக்கோம், கண்டிப்பாக ஒரு 10 மீனாவது பிடிச்சிட்டு தான் போகும். உங்களுக்கு இந்த கேமராவில் கிளியராக தெரியாது, ஆனால் அவரை பார்க்க இப்போ நடுக்கடலில் இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, பார்க்கலாம். ஏர் இந்தியா போகுது. ஏர் இந்தியா இது, இது ஏர் இல்லாத இந்தியா. ஓகே. ஸோ கேஸ், மீன் எதுவுமே கிடைக்கல, இருந்தாலும் நாங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டோம். ஏன்னா இப்போ கடிச்சு மீன் கிடைக்கலன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் எதுவுமே அந்த மாதிரி எந்த சம்பவமே நடக்கலை. இருந்தாலும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஏன்னா இங்கே வந்துட்டு வேற ஒரு பீச்சுக்கு போயிருக்கோம், அங்கே மீன் கிடைக்கலன்னு இன்னொரு பீச்சுக்கு வந்திருக்கோம். சொல்லப்போனால் இந்த பீச்சுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இதுக்கு முன்னாடி என்னோட வந்தவங்க எல்லாருமே மீன் பிடிச்சிருக்காங்க, அதுவும் பெரிய பெரிய மீனே பிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் விட போகிறது கிடையாது, அடுத்த வாரம் கண்டிப்பாக பிடிப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிக்காட்டியும் பரவாயில்ல, இன்னைக்கு மீன் கிடைக்காட்டியும் ரொம்பவே ஜாலியாக போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணோம். சொல்லப்போனால் பிளான் எதுவுமே பண்ணலை, சும்மா தான் கார் எடுத்துகிட்டு கிளம்பணும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஸோ இன்னைக்கு விளாக் ரொம்பவே நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துன்னு நம்புகிறோம். ஸோ அடுத்த நல்ல விளாகில் உங்களை சந்திக்கலாம். அவ்வளோதான், பை.